தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் மலையடிவார கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சாமரூர், படகாண்டஹள்ளி, கொல்லிக்கல்மலை பகுதிகளை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சிறுத்தை, நாய், கோழி, ஆடு உள்ளிட்ட வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடியது. இந்நிலையில் சிறுத்தை மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் காட்சியை படம் பிடித்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினரிடம் கொடுத்தனர். இதையடுத்து சுழற்சி முறையில் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ஆனைமுடி எஸ்டேட் பகுதியில் குடியிருப்பை காட்டு யானைகள் எடுத்து சேதப்படுத்தியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். 10 நாட்களாக இப்பகுதியில் 9 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. யானைகள் அங்கிருந்த ஒரு சில வீட்டின் சுவர் மற்றும் ஜன்னல் கதவுகளை சேதப்படுத்திச் சென்றன. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். எனினும் யானை மீண்டும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே 6 ஆண்டுகளாக திறக்கப்படாத நியாய விலை கடையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோடியூர் பகுதியில் உள்ள மக்கள் 4 கிலோமீட்டர் வரை நடந்து சென்று ரேஷன் பொருட்கள் வாங்கி வரும் நிலையில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நியாய விலை கடை கட்டப்பட்டு திறக்கப்படாமல் உள்ளது. இதுகுறித்து பேசிய அப்பகுதி மக்கள் நீர்நிலையின் புறம்போக்கு இடத்தில் கட்டடம் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிப்பதாக கூறுகின்றனர். கல்குளம் வட்ட வழங்கல் அதிகாரியிடம் கேட்டபோது ஆய்வுக்கு பின்தான் உண்மை நிலை தெரியவரும் என தெரிவித்தார். விருதுநகரில் அங்கன்வாடி மையங்களில் பணிபுரியும் ஊழியர்களை பணியிட மாற்றம் செய்த மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கையை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு போராட்டம் நடத்தினர். தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட போராட்டத்துக்கு வந்திருந்தவர்கள் நுழைவு வாயிலில் உள்ள இரும்பு கதவின் மீது ஏறி நின்று போராடினர். அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அங்கன்வாடி மையங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த எதிர்ப்பு தெரிவித்து அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களில் சிலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. திட்டக்குடி அருகே சேதமடைந்த மின்கம்பங்களை 48 மணி நேரத்தில் மாற்ற மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் தொலைபேசியில் உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் மலையனூர், கீழாதனூர், புலிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையின்றியும் படைப்புழு தாக்கத்தாலும் பாதிக்கப்பட்ட மக்காச்சோள பயிர்களை அமைச்சர் ஆய்வு செய்தார். புலிபுரம் கிராமத்திற்கு சென்றபோது அமைச்சர் கணேசனை அப்பகுதி மக்கள் சூழ்ந்து கொண்டு சாலையோரம் உள்ள மின்மாற்றியின் மின்கம்பங்கள் சேதமடைந்திருப்பதாக புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து கடலூர் மேற்பார்வை பொறியாளரிடம் தொலைபேசியில் பேசிய அமைச்சர் 48 மணி நேரத்தில் மின்கம்பங்களை மாற்றுமாறு உத்தரவிட்டார். இதையடுத்து அப்பகுதி மக்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நகைக்கடையில் கொள்ளையடிக்க திட்டமிட்ட கொள்ளையனை காவலர்கள் விரட்டி பிடித்து கைது செய்தனர். களமருதூர் பகுதியில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்குள்ள நகைக்கடை ஒன்றில் கும்பல் ஒன்று கொள்ளையடிக்க திட்டமிட்டதை கண்டனர். அப்போது விரட்டிச் சென்று தொடர் திருட்டில் ஈடுபட்டு வரும் திருவெரும்பூரைச் சேர்ந்த ராஜ்குமாரை கைது செய்தனர். காவலர்களை கண்டதும் தப்பி ஓடிய அவரது கூட்டாளிகள் 4 பிடிக்கும் என்றும் அவர்கள் தப்பிவிட்டனர். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அசுத்தம் செய்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதோடு காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. தாமிரபரணி ஆற்றில் சமீப காலமாக கழிவுநீர் கலப்பதால் மாசு ஏற்பட்டு வருகிறது. இதனை தடுக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆற்றங்கரைகளில் குப்பைகள் கொட்டக்கூடாது, இயற்கை உபாதை கழிக்கக்கூடாது என எச்சரிக்கை பலகையும் வழங்கியுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மின்கசிவு காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. தனசேகர் என்பவர் குட்டியப்பன் தெருவில் இரும்பு தகரத்திலான மேற்கூரை அமைக்கப்பட்டிருந்த வீட்டில் வசித்து வருகிறார். மின்கசிவு காரணமாக வீட்டில் திடீரென தீப்பற்றியது சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியது. இதில் வீட்டிலிருந்த பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி என அனைத்தும் எரிந்து சேதமடைந்தன. மேலும் இரும்பு தகரத்தினாலான மேற்கூரையும் தீயில் கருகி கீழே விழுந்தது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை.
சேலம் அருகே இருசக்கர வாகனம் மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் மூன்று பள்ளி மாணவர்கள் படுகாயமடைந்தனர். இடப்பாடியிலிருந்து போலாம்பட்டி செல்லும் சாலையில் சென்ற சொகுசு கார் பள்ளி மாணவர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. விபத்தில் இரண்டு மாணவர்களுக்கு கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் காயங்களோடு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே தப்பி ஓடிய கார் ஓட்டுநர் மறுபோதையில் இருந்ததால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. தூத்துக்குடி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,37,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதிய கட்டுமானம் மற்றும் கட்டட பராமரிப்பு பணிகள் உள்ளிட்டவற்றிற்கு அனுமதி அளிக்க கையூட்டாக அதிகப்படியான பணம் பெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திடீர் சோதனை மேற்கொண்டு தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். தென்காசி குற்றாலத்திற்கு சுற்றுலா வந்தபோது கார் மீது ராட்சத மரம் விழுந்ததால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். பெங்களூருவிலிருந்து மணிகண்டன் என்பவர் குற்றாலத்திற்கு குடும்பத்தினருடன் காரில் வந்துள்ளார். அப்போது கணக்குப்பிள்ளை வலசை பகுதியில் ராட்சத ஆலமரம் ஒன்று கார் மீது விழுந்தது. நல்வாய்ப்பாக காரில் இருந்தவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. இருப்பினும் சாலையின் குறுக்கே மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தீயணைப்புத்துறையினர் JCP இயந்திரம் மூலம் மரத்தை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி அகற்றினர். ராமநாதபுரத்திலிருந்து திருப்பூர் சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர உணவகத்திற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. திண்டுக்கல்லை அடுத்த முத்தனம்பட்டியில் நேர்ந்த இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 5 பேர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய பேருந்து ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள்.